கூறினார், ஆணினுட விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். ஃபார் டீடைல்ஸ் 9600000038. ஆயிரக்கணக்கான பாம்புகளை பிடித்து வனத்தில் விட்டு பல்லுயிர் சமன்பாட்டை பேண உதவிய கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் வாவா சுரேஷை ராஜநாகம் தீண்டியது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். பல்லுயிர் சமன்பாட்டுக்கு பாம்புகள் மிக அவசியம். ஆனால் இதை உணராத காரணத்தாலேயே பாம்பை கண்டவுடன் மக்கள் அதனை அடித்து கொன்று விடுகின்றனர். ஆனால் இப்போது இதுகுறித்த விழிப்புணர்வு ஓரளவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மக்களும் வீடுகளில் பாம்புகளை கண்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். இல்லையேல் பாம்புகளை பிடிக்கவே செயல்படும் சூழலியல் சார்ந்த தன்னார்வலர்களை அழைக்கின்றனர். அப்படித்தான் கேரள மக்கள் எப்போதும் வாவா சுரேஷை அழைக்கின்றனர். நேற்றும் வழக்கம் போல் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் செங்கனாச்சேரி அருகே குறிச்சி எனும் பகுதியில் ஒரு வீட்டில் ராஜநாகம் புகுந்து விட்டதாக தெரிவித்தார். மாலை 4:45 மணியளவில் வாவா சுரேஷ் அந்த பகுதிக்கு சென்றார். பாம்பை லாவகமாக பிடித்த அவர் அதனை சாக்கு பைக்குள் நுழைக்க முயன்றார். ஆனால் அப்போது வினாடியில் பாம்பு கைப்பிடியிலிருந்து நழுவ அது சுரேஷின் வலது தொடையில் கடித்தது. பாம்பை இழுத்து கீழே தள்ளினார் சுரேஷ். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்தவர்களின் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். அந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வாவா சுரேஷை விஷப்பாம்பு தீண்டுவது இது முதன்முறையல்ல. கடந்த 2020 விரியன் வகை பாம்பு ஒன்று தீண்டியதால் பல நாட்கள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தற்போது அவரை மீண்டும் பாம்பு தீண்டியுள்ளது. வாவா சுரேஷுக்கு பாம்பு பண்ணையில் அரசு வேலை வழங்கப்பட்டது. ஆனால் அதை துறந்த அவர் பாம்புகளை பிடித்து அவற்றை வனப்பகுதியில் விடுவிக்கும் பணியில் மன நிம்மதி இருப்பதாக கூறி அரசு வேலையை உதறினார். ஒரு பேட்டியில் அவர் நான் பாம்பு பிடிக்கவில்லை என்றால் உயிரோடு இல்லை என்று அர்த்தம் என கூறியிருப்பார். பொதுமக்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அழைத்தாலும் பாம்புகளை பிடிக்கும் வாவா சுரேஷ் விரைவில் குணமடைந்து திரும்ப வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். வாவா சுரேஷ் தற்போது கோட்டையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவரது உடல்நிலை குறித்து விசாரித்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் ஜார்ஜ் அவருக்கு இலவசமாக உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார்.